அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் முதன்மையான தகவல் உங்களுக்கு மேபி நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவுடைய அரிசி தடையால் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அமெரிக்கா கனடா இரண்டு நாட்டிலையும் ஓடி போய் வாங்குகிற வைரல் வீடியோக்கள் வந்து நிறைய அளவுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அது தொடக்கமாக தடைகள் என்ன, ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து மீதி மற்ற நாடுகள்லாம் வந்து இந்தியா தடையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது, இது எப்படி அவங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா எப்படி தானியங்களை ஏற்றுமதி தடை வச்சாங்களோ அதே சமயத்தில் கரெக்டாக இந்தியாவும் இந்த நேரத்தில் இப்படி தடை விதிப்பது என்பது உலக நாடுகளை வறுமையில் ஆழ்த்துகின்ற செயல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த தடையால் ஏற்படுகிற தாக்கம் என்ன, மற்ற விஷயங்கள் யார் உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மற்ற தகவல்கள் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மாஸ்கோக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்கிறது, கிரிமியாக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன, ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப்ஸ் கொடுங்க. வீடியோ பார்க்கலாம். ஸ்பெயினோட ரிசல்ட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், ஏன்னா ரவிக்கு மார்க்கெட் சேனலில் சும்மா ஒரு ஃப்ளோவில் தான் சொன்னேன் நான். இது கம்ப்ளீட் டீட்டெயிலாக ரிசல்ட்டோட டிஸ்பிளேவே ஃபைனல் ரிசல்ட்டாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த டிஸ்பிளேவில் அதாவது புகைப்படங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பிபின்னு இருக்குது பார்த்தியா, ஸோ பீப்புள் பார்ட்டி, இவங்க தான் ஆப்போசிஷன் பார்ட்டி. இவங்க 136 இடங்கள் கிட்டத்தட்ட கணித்ததின்படியே பெருளவுக்கான இடங்களை வந்திருக்காங்க. பிஎஸ்ஓஇ இவங்க தான் வந்து ஆளு, இது ஏற்கனவே ஆளுகின்ற அரசு. அதாவது பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் உக்ரைன்கிட்ட, சாரி ஜெலன்ஸ்கி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின நபர். ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 31.8%, 32.9%. இந்த பிபியும் அது கீழே இருக்கிற விஓஎக்ஸ்ன்னு இருக்குது பற்றியா, இவங்களும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 169 இடங்கள் வருது. ஆக்சுவலாக 176 இடங்கள்ல தான் ஆட்சி அமைக்கலாம். மொத்த சீட்டு பார்த்தீங்கன்னா 350 சீட்டுங்க. கீழே இருக்கிற எஸ்யூஎம்ஏஆர், இஆர்சி, ஜேஎக்ஸ்இஏடி, அப்புறம் எக்ஸ் மீது எல்லாமே 31, 7, 7, 6, 5 யாருமே பெரும்பான்மை வராதனால அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே ஹோல்டில் இருக்குது. ஆனால் பிஎஸ்ஓஇ வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி அவர் கீழே இருக்கிற எஸ்யூஎம்ஏஆர், இஆர்சி, 7, கீழே இருக்கிற 6, 5 எல்லாம் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து ஆட்சி அமைப்பாரா அப்படின்றதுக்கு பெரிய நிலைப்பாடு. மீண்டும் சப்போஸ் எலெக்ஷன் வச்சாலும் பிபி வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட கருத்து கணிப்பிலிருந்து எல்லாமே அதே அளவு தான் சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஸ்பெயின் முதல் முறையாக இப்படி ஒரு நிலைமை வந்திருப்பதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக ஃபார் ரைட்டோட விங் வந்து அதிகமாக ஜெயிச்சுட்டே வராங்க. இத்தாலிக்கு அப்புறம் பார்த்தோன்னா இங்கே பெரிய அளவுக்கான மாற்றம் எங்கே ஸ்பெயினில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய அளவு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 113 சீட்டு, ஏன்னா அது மிச்சம் வந்ததே இல்லை. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருந்தது. பட் இப்போ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதுவே பெரிய விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிபி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஸ்பெயினில் இருக்கிற பீப்புள் பார்ட்டி வந்து இன்னும் ஒரே ஒரு தடவை அங்கே ஜெலன்ஸ்கியை போய் பார்த்துட்டு வந்துட்டாருனா நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிடலான்னு நினைப்பாங்க போல். மேபி ஆசீர்வாதம் வாங்கினார்னா என்னென்னு தெரியல. அடுத்து நம்ம இந்தியாவோட நிலைமை வந்துடலாம். இந்தியா வந்து உலகத்தோட அரிசி ஏற்றுமதியை சொல்கிறேன், நான் பாசுமதி ரைஸை வந்து 40% உலகளாவிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏற்றுமதியை வந்து தடை வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா எல்நினோ எஃபெக்டாக இருக்கட்டும், மீதி பருவநிலை மாறுபாடு, மீதி நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம சமீப காலமாக வட மாவட்டங்கள் ஏற்பட்ட மழையோட பாதிப்புகள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கல. ஒரு நாடு எப்பொழுது ஏற்றுமதி செய்யும் அப்படின்னா தனக்கு தன்னுடைய நாட்டுக்கு தேவையான இருப்புகள் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏற்றுமதி பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க நார்மலாகவே. ஏன்னா மொத்தமாக காசு வருதுன்றதுக்காக ஏற்றுமதி பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு கஷ்டமாயிடும். ஆனால் நமக்கு மிஞ்சியது போக தான் ஏற்றுமதிக்கான அனுமதி பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே விலையேற்றங்கள் வரும் பட்சத்தில் ஏற்றுமதியை வந்து தடை விதிப்பாங்க. இது நார்மலான விஷயம்தான். அதே நம்ம ரஷ்யா உக்ரைனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய தடை என்பது வேறு. என்ன தடை அப்படின்னா அங்கே தானியங்கள் ஏற்றுமதியை தடை விதிக்கிறாங்க. ஏன்னா அங்கே பேச்சுவார்த்தை நிலைப்பாடு வேறு, அடுத்தடுத்து ஷிஃப்ட் பேன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அலசி ஆராயப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்தியாவை கம்பேர் பண்ணுறது 100% தவறு. ஏன்னா நான் பேசும்போது ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள், நேற்று அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை கனடாவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து மக்கள் பெரிய அளவுக்கான கூட்டம் அலைமோதுகிறது. ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த மாதிரி சந்தர்ப்பமான சூழ்நிலையில் ஒரு ஆளுக்கு ஒரு பேக் எடுத்தாங்கன்னா அதிகபட்சம் அந்த தடைகள் வந்து இன்னொரு 3 மாதம் இருக்குமா, இல்லை ஒரு 2 மாதம் உங்களுக்கு தேவையான பேக் எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரும் பண்ணால் அப்படி அடிக்க வச்சுட்டு போயிட்டு பில் போடுறாங்க. இதுதான் ஏன் சுயநலம் பண்ணுறது, அவ்வளோதான், ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டு ஸ்டாக்கை போட்டுடணும்.
இந்து மாதிரி நினச்சிருக்கேன். அதனால் அது நிறைய இருக்கிற கடைகளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு பேக்லாம் ரெண்டு பேக் வாங்க, அதுக்கு மிச்சம் நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இது அமெரிக்காவிலையும் இந்த பக்கம் குறிப்பாக கனடாவில் மட்டும் இந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ, மற்ற பகுதியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கா, இல்லை மற்ற நாடுகள் இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கா, குறிப்பாக நம்ம சவுதி அப்படியே இந்த பக்கம் போனால் யூஏ இது போன்ற நாடுகளுக்கு தான் நம்ம அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் அங்கே ஏன் இந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா, ஒரு பதற்றம். நார்மலாகவே இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா நடப்பாங்க, இந்தியா வந்து நிரந்தர தடை வச்சதுன்னா என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியது. அது இல்லாமல் இந்தியாவுங்க நிறைய பாதிக்கப்படலாம், நம்ம சின்ன வெங்காயத்துலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாரோட விலையேற்றமும் இருக்குல்ல, அதனால் மேற்கொண்டு அரிசியும் விலையேறிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஓவராலாக ஏற்றுமதி லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா உலகளாவிய அளவில் இந்தியா தாங்க 40% மேலே ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுவும் தாய்லாந்து தான் அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, வியட்நாம் 3, பாகிஸ்தான் அடுத்து, யூஎஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க, சீனா, பர்மா, கம்போடியா, உருகுவே, பராகுவே, மீதி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு போட்டிருக்காங்க. எந்த நாடு அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்கன்னா பாருங்கள், சீனா பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ், யூரோப் யூனியன், நைஜீரியா, அடுத்து வந்து நேபாள், சவுதி அரேபியா, ஈராக், செனகல், யூஎஸ், ஈரான், இவங்கெல்லாம் பெருமளவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, யார் தான் அதிகமான ப்ரொடியூசர், உலக லெவலில் அரிசியை யார் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா சீனா தாங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்தியா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஒரு 26 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து வித்தியாசம். இது எல்லாமே 148.99 மில்லியன் மெட்ரிக் டன் அப்படின்னு அடிப்படையில் கொடுக்குறாங்க. அடுத்து பங்களாதேஷ், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், பர்மா, பாகிஸ்தான், ஜப்பான். ஓரளவு இந்தியா என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, அரிசி மட்டுமே நம்ம ஏற்றுமதி பண்ணல, மரைன் ப்ராடக்ட், அதாவது கடல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி மரைன் ப்ராடக்ட்டு. அடுத்து நான் பாசுமதி ரைஸ் பாருங்கள், அதிகமான அளவுக்கு டாப்பில் இருக்குது, இதை தான் தடவி வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்குது பார்த்தியா, இதை தான் வந்து தடவி வச்சுருக்காங்க. அடுத்து சர்க்கரை, அப்புறம் பாசுமதி ரைஸ் இருக்குது. இந்த பாசுமதி ரைஸை பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் இந்த தடையினால் எத்தனை தொழிலதிபர்கள் கோட்டீஸ்வரர் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்பீசஸ், பஃபலோ மீட்டு பாருங்கள், அதாவது எருமக்கறி வந்து அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ரா காட்டன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், ஆயில் மில்ஸு, வீட்டு, கோதுமை, மற்றது எல்லாத்தையும் வந்து இந்தியா ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்தியா என்னெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க விவசாய பொருட்களை பார்த்தோன்னா, வெஜிடபிள் ஆயில்ஸ், காய்கறிகள், ப்ளஷஸ், கறிகள், கேஷ்யூ, ஸ்பைசஸ், நேச்சர் ரப்பர், ரா காட்டன் இருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்தியா நார்மலாகவே பாஸ்மதி ரைஸோட எக்ஸ்போர்ட் வந்து 23 அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 23 இவங்க அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும், இந்தியா வந்து பாஸ்மதி ரைஸை தடை விதிக்கல, மற்ற நான் பாஸ்மதி ரைஸை தான் வந்து தடை வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் ட்ரேடில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம இறக்குமதி செய்கிறத விட நம்மளோட ஏற்றுமதிகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயந்தான். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் தடையினால் யார் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ஒரு சார்ட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் அதிசயமாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த தடையினால் விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கு, அதாவது நாளைக்கு விலையேறிச்சுன்னா லாபம் அடையவாங்க, நேரடிய வருமானம் வரும் அப்படிலாம் நினச்சோம்னா என்றைக்குமே விவசாயிகள்லாம் வரதில்லை. அப்படி விவசாயிகளுக்கு வர மாதிரி தான் ஒரே ஒரு தடவை தக்காளிக்கு வேணால் வருது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ 10 ஒரு டைம், 5 டைமாக ஜாக்பாட் அடிக்கும். அது ஏன்னா இத்தனை நாள் உழைத்த உழைப்புக்கு அது ஒரு பலனாகவே எடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யார் லாபம் அடைகிறாங்கன்னு பாருங்கள், இந்த ஓவரால் ரிப்போர்ட்டில் கேஆர்பிஎல் அப்படின்ற ஒரு நிறுவனம் கடந்த FY23 இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5,456 அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் மற்ற நிறுவனங்கள் 1,900 இன்னொரு நிறுவனம் 1,400 அளவுக்குலாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, பெரிய அளவுக்கான லாபமும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதானி வில்மார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கோயினூரோட பிராண்டு கிட்டத்தட்ட 100 அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க FY23 நான் இதில் சொல்கிறேன் நான். மற்றது பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுமே வந்து FY23 கிட்டத்தட்ட 6,979 அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அவங்களோட கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,402 அளவுக்கு இருக்குது. ஸோ ஓவரால்னா நான் இந்த டீட்டெயிலை ஏன் உங்கள்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து மேஜர் ஆஃப் த பாஸ்மதி ரைஸோட எக்ஸ்போர்ட்டர். இந்த பாஸ்மதி ரைஸோட எக்ஸ்போர்ட்டர் வந்து போன தடவை இதே ஜூலையில் இந்த அதாவது இந்தியாவில் பாதிக்கப்படுது, கொஞ்சம் மழை வருது, இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே விலையேறதோ இல்லையோ இவங்க பெரிய அளவுக்கு
அங்கே ஒரு மார்க்கெட் ரேட்டை வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இங்கே நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் அவங்க பண்ணிவிடுவாங்க. அதில் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்களேன். இந்தியா நான் பாஸ்மதி ரைஸை மட்டும் தடை விதிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய விலையேற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இங்கே விழுந்து நில் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி பெரிய அளவு கோடி கணக்கில் லாபம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது பெரும் முதலாளிகள் வந்து என்றைக்குமே அவங்க எல்லா ரூட்லேயும் சம்பாதிச்சுதாங்கிறாங்க. ஆனால் இந்த தடையினால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் உணவுப் பொருள் கிடைக்கிது, எந்த விளையாட்டு இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கடைநிலை மக்களுக்கு ஆனால் பலன் கிடைக்கிறானா இல்லை, ஆனால் மேலே இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு லாபம் அடைவாங்க அப்படின்றது உங்களுக்கான டீட்டெயில் கொடுக்கணுன்றதுக்காகவே இன்றைக்கி நான் அந்த டாப்பிக்கை எடுத்தேன். நல்லாவே ஏற்கனவே இந்த தடை இல்லாமே 1000 கோடி 2000 கோடி லாபம் எடுத்தவங்க இந்த தடையினால் என்ன லாபம் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ப்ரோகோசினுடைய வார்த்தைகள். நேற்று நம்ம பேசணும் இல்லையா, லூகாசென்ஸ்கோ அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, போனதுக்குள்ளே போய் ஆகணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய விவாதங்கள் வந்து பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த விவாதங்களோட தொகுப்பில் ஃபைனலாக போனதை வந்து 100% உறுதி பண்ணிக்கிட்டாங்க, கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம மீது தாக்கல் நடத்த போகிறாங்க, அடுத்த டார்கெட் போலந்து தான், அது வந்து தனிப்பட்ட முறையில் நடத்த போகுதுன்ற மாதிரி எல்லா பத்திரிகைகளிலிருந்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் மேக்ஸர் வந்து இன்றைக்கி அந்த 2 புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்களை கூட பாருங்கள், எந்தளவுக்கு அவங்களோட அதாவது ப்ரோகோசினுடைய ஓவரால் கேம்ப் நான் டே டு டே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ உலக நாடுகள், கொஞ்சம் குறிப்பாக நேட்டோ நாடுகள் எந்த சூழ்நிலைக்கும் வந்து தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. லிதுவேனியாவில் 2A6 லெப்பாடு டேங்க்லேருந்து எல்லாவும் போலந்து ப்ளஸ் லிதுவேனியா பார்டரில் வந்து ரெடி பொசிஷனில் இருக்காங்க. அமெரிக்கா 2500 வீரர்கள் வந்து ஏற்கனவே அதாவது ரிசர்வ் வீரர்கள் அங்கே போய்ட்டு தரையை இறக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போனாலும் வெடிக்கலாம், அது வெடிப்பதற்கான நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா என்று உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, கிரீமியாவிலையும் சரி மாஸ்கோவிலையும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. மாஸ்கோவில் 4-5 ட்ரோன் ட்ரை பண்ணியிருக்காங்க, 2-3 ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், இன்னும் ஆனால் மற்ற ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தியிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள், ஒரு உயரமான கட்டிடம் இருக்குது, அந்த கட்டிடத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது உக்ரைன் உறுதிப்படுத்தியிருக்கு. என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, நாங்கள் தான் பண்ணோம், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லையே அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து உக்ரைன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் பண்ணல, யார் பண்ணாங்கன்னே தெரியல, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் இதுக்கு முன்னால் உக்ரைன் கொடுக்கல. ஆனால் இந்த தடவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ்கோவில் நடந்த அந்த வீடியோ பதிவும் பார்க்குறீங்க, அதே மாதிரி செவட்டப்போல் பகுதியில் அதாவது கிரீமியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான புகைப்படங்கள் கூட பாருங்கள், அதில் அதாவது யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, இல்லை மற்ற ட்ரோன் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ரஷ்யாவுடைய குடும்பம் ஏற்கனவே முந்தானியத்தை ஒரு தாக்கல் நடத்தினாங்க, அதுக்கு முன்னாடியும் தாக்கல் நடத்தினாங்க. இந்த இடத்துல வந்து கிரீமியாவில் தொடர்ந்து 2-3 நாளாகவே வந்து தாக்கல் நடத்திட்டுருக்காங்க. எங்கே இவங்க ஒடிசா துறைமுகத்தில் தாக்கல் நடத்துகிற அதே சமயத்தில் பதிலிற்கு இவங்களும் கிரீமியாக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க. இது நாங்கள் தான்ப்பா பண்ணுறோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதற்கான பதிலடிகள் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு போர்ட் மட்டும் இல்லை இன்னொரு போர்ட்டிலிருந்து கூட ஏற்றுமதி பண்ணுறாங்க. எந்த போர்ட்னு பார்த்தா ரெனி அப்படின்ற ஒரு போர்ட்டு துறைமுகம், அந்த உக்ரைனுக்கு கீழே இருக்குது பாருங்கள் இந்த ரெனி துறைமுகம், அதான் மால்டோவாவுக்கு கீழே. இது எங்கன்னா ரோமானியானுடைய பார்டரில் இருங்க, இந்த ரோமானியானுடைய பார்டரில் ரெனியம்ன்ற துறைமுகம் ரொம்ப நெக்கில் இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி ரஷ்யா தாக்கல் நடத்தியிருக்கு. குறிப்பாக நான் இன்னொரு மேப்பை காட்டுறேன் பாருங்கள், இந்த பக்கம் உக்ரைன் இந்த பக்கம் இருக்குது, ரொமானியா இந்த பக்கம் இருக்குது, ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த போர்ட்டிலேருந்து தாக்கல் நடத்துகிறேன். ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எல்லைக்கோட்டு வழியாக அங்கேருந்து கொண்டு போயிட்டு ரொமானியாக்குள்ளது போயிட்டு எப்படியாவது அனுப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்று அந்த இடத்துல ரஷ்யா ஒரு செக்கை வச்சுட்டாங்க. செக்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கு மீடியாவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ என்னது நேட்டோ நாடு எல்லையில் தாக்கல் நடத்திட்டாங்களா, சண்முகம் என்ன சண்முகன்ற மாதிரி. அது கிட்டத்தட்ட பத்திரிகைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நேட்டோ நாடுக்குள்ளே தாக்கல் நடத்திட்டாங்க, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறதா நேட்டோ அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க. ஆனால் நெக்கில் கரெக்டாக அந்த எல்லை பகுதியில் போயிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுவுமே இதுவரை இது மாதிரி நடத்தலை, ஏன்னா அந்த எல்லை பகுதியெலாம் நடத்தலை. அதிகபட்சம் போலந்துக்கு பக்கத்தில் தான் நடத்தியிருக்காங்க, போலந்துக்குள்ளே நடத்தலை. அது வந்து ஏற்கனவே உக்ரைன் தான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, போலந்துக்குள்ளே அதாவது வரக்கூடிய
ஏவுகணை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, தெரியாமல் போயிட்டு போலந்துக்குள்ளே விழுந்துருச்சு. ஆனால் டோட்டலாக ரஷ்யா தான் நடத்துகிறாங்கன்னு பெரிய அளவுக்கு நாடகம்லாம் நடத்தி அந்த நாடகம் பொய்ன்னு தொடஞ்சி போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டாங்க போலந்து. அதாவது யாருக்குமே தெரியாத மாதிரி கமுக்கமாக அழுத்திக்கிட்டாங்க. கடைசியில் உக்ரைன் வந்து மன்னிப்பு கேட்டது. எப்படியா ரஷ்யா மீது சொல்லி நேட்டோ உள்ளே கொண்டு வந்துடலாம் நினச்சாங்க. அது பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ வந்து மீண்டும் கோவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ மீன் நேட்டோ நாடுகள் உள்ளே இப்போ வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல். நேட்டோ கிட்டத்தட்ட ரொமானியா பார்டரில் விழுந்திருக்கு. அந்த பார்டரில் விழுந்து கிட்டத்தட்ட உங்கள் மீது தாக்கல் நடத்திட்டு இன்னுமே நீ தூங்கிடுதுன்னு என்ன அர்த்தம்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ புடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட பெரிய அளவுக்கான கூட்டம் கூட்டப்பட்டது இல்லையா, அந்த ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்ய ஃபெடரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா கூட அமைதிக்கான ஒப்பந்தங்களில் வந்து ஈடுபட்டுருக்கோம். அதுவும் குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு G20 இருக்கட்டும், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு நிரந்தர இடங்களை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகளில் இனிய அடிமைத்தனம், நிறைய நாடுகள் வந்து காலனித்துவத்தின் அடிப்படையில் இன்னும் அடிமைத்தனத்தை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதை நாங்கள் அவங்களோட சேர்ந்து அதை முறியடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 தனிப்பட்ட முறையில் ரஷ்யா மட்டும் பார்த்திங்கன்னா 11.5 மில்லியன் டன்னோட தானியங்களை வந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 6 மாதத்தில் மட்டும் 10 மில்லியன் டன் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சுருக்கோம். அதே போல் நாங்கள் ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஓவராலாக ரஷ்யாவுடைய 262,000 டன்னு வந்து யூரோப் யூனியன் தடுத்து வச்சுக்கிட்டாங்க. தடுத்து வச்சுட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கொடுத்தது எவ்வளோன்னா 20,000 டன் மலாவிக்கும், 34,000 டன் வந்து கென்யா. மீது எல்லாமே திருடிட்டாங்க. திருடுறது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நாங்கள் உரங்களை வந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு அனுப்பி விவசாயங்களை பெரிய அளவுக்கு செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முயற்சி செய்கிறோம். ஆனால் எங்களோட போர்ட்டோட வழிகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யார் ப்ரொவகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்கன்ற அளவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக ரஷ்யா தரப்பில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தானிய ஏற்றுமதியும் தாண்டி, ஆனால் அமெரிக்க தரப்பில் ஒரு விஷயம், எப்படியாவது இனி கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தி தானிய ஏற்றுமதிக்கு ஏதாவது ஒரு நெருடுதல் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேங்க. என்னன்னு தாங்காதுங்க, ஒரு வாரத்துக்கு மேலே தானிய ஏற்றுமதி தாங்காது. ஒவ்வொரு நாடாக தடை விதிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அந்தந்த நாடு அவங்களுக்கே சரியாக போயிருன்ற சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா. எக்ஸாம்பிள் இந்தியா கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, F-16 போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட பயிற்சிகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதனால் நாங்கள் முழு நம்பிக்கையில் இருக்கோம், ஆகஸ்டில் பயிற்சி பெற்று 2024 சம்மருக்குள்ளார உக்ரைன் தனது பகுதிகளை, அதாவது இழந்த பகுதிகளை முழுமையாக பிடித்துவிடும். அதற்காக நீங்கள் F-16 போர் விமானம் வந்து உடனே இழந்த பகுதிகளை பிடித்து விடுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஏன்னா 2024 சம்மருக்குள்ளார நீங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நேட்டோவில் இணைந்து அடுத்த 2 மாதத்தில் நாங்கள் பிடிச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் டிலே ஆகுதுன்னா, நேட்டோ நாடுகள் தானே பிரச்சனை, அவங்க தானே டிலே பண்ணுறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய விசுவாசமான ஆட்கள்லாம் உக்ரைனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தகவல் என்ன, இன்று கூட என்னென்னா ஏர்ஃபோர்ஸோட கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட 1000 எதுவுமே இல்லை, ரன்னிங் அவுட் இருக்குது, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் எய்ம் பண்ணோம் அப்படின்னா எல்லா பகுதியும் தாக்கல் நடத்தி பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே புதுசாக வந்தோம் அப்படின்னா தலைவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி 4 செய்திகளை சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தலைவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் பேச்செல்லாம் நம்பலை. ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் ஹரியே பண்ணியிருக்காங்க, வெறும் லிஸ்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, வந்து சேரல பாஸ், சீக்கிரம் கொடுங்கன்னு இருக்காங்க. அமெரிக்காவும் ஒரு சில நெருடுகளில் இருக்குது. யூஎஸ் காங்கிரஸ்லேருந்து ஒரு சில ஒப்புதல்கள் வந்து அந்த ATACMS, அதாவது தொலைதூர தாக்கல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல, அது வேண்டாம். இப்போதைய சூழ்நிலையில் இவங்க உக்கிரமாக மாஸ்கோக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க, மற்ற பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க. அது யூகேவுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா யூகே அவங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு இன்னும் அந்த பிரச்சனையை எஸ்கலேட்டிங், அதாவது பெரிய லெவல் பண்ண வேண்டான்ற அளவுக்கு அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உக்ரைன் தரப்பில் முடிக்க முடிக்க கேட்டுட்ருக்காங்க. ஜோ பைடன் அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது. அது இல்லாமல் கியூ தரப்பில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க, நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் 100 மீட்டர் முன்னேறோம் அப்படின்னா நம்ம தரப்பிலிருந்து 4-5 மினிமம் இறந்து போயிடுறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிடறாங்க. அப்போ ஒவ்வொரு 100 மீட்டர் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வீரர்கள் 5-6 பேர் இழக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, எந்த அளவுக்கான வீரர்களை இழக்க போகிறோம் இல்லை இழந்து விட்டோம் அப்படின்ற அளவுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு அபாயகரமான ஒரு விஷயந்தான். ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது வருகின்ற சீசனில் வந்து எந்த அளவுக்கு ஆயுதங்கள் டக்குன்னு ஸ்பீடாக வாங்கி இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில்
பைடன் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் பாருங்கள், எப்படியாவது அந்த நீதித்துறையோட சட்டத்தை கொஞ்சம் நீக்கிற வழியை பாருங்கள். சும்மா ஏங்க இத்தனை நாள் இழுத்துக்கிட்டு, இன்றைக்கி போராட்டம் பெரிய அளவுக்கான போராட்டம், நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது, நாளைக்கு முடிஞ்ச நான் விக் மார்க்கெட் சேனலில் காட்டுறேன் பாருங்கள். அதை அந்த அளவுக்கான போராட்டம் முடிச்சுட்டு இருக்கும்போது முதல் முறையாக அமெரிக்கா வந்து கருத்து தெரிவித்துள்ளது. கொஞ்சம் அதை நீக்கிற வழியை பாருங்கள், கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லுறேன்னா. ஆண்டனி பிளின்டன் அவர்களை கூட, ஈரான் கூட நாங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போகணுந்தாம்மா நினைக்கிறோம் நாங்கள், ஆனால் அவங்க ஈரான் தான் கொஞ்சம் ஒத்து வரல அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் கூட திடீர்னு ஈரான் போகிற மாதிரி இருந்ததான். அப்படியே கடைசி நேரத்தில் இப்படி போயிட்டு அந்த படிமேலே காலை வைக்கிறாரு, இருந்தாலும் மனசு மாதிரி இப்படி ரிட்டர்ன் போயிட்டாலாம். சரி, இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஈரானுக்கு போவது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி வந்து எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா முந்தானியத்து கூட ஈரான் மீது அடுத்த கட்ட 10 கட்ட பொருளாதார தடையை போட்டு அங்கே பெரிய அளவுக்கு ஒரு நெருடலை கொடுக்குறீங்க. திடீர்னு நான் ஈரானுக்கு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படின்னு எனக்கும் தெரியல. சரி, இருந்தாலும் அவங்களே தடையை போடுவாங்க, அவங்களே அங்கே போய் பேசுவாங்க, கேட்டால் உலக அரசியல்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற தகவல்களையும் நம்ம நாளைக்கு காலையில் ரவிக்குமார் ஆகே சேனலில் பார்த்தலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல், நன்றி, வணக்கம்.